வெல்கம் டு தனு அப்டேட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெஜண்ட் சரவணன் சார், அண்ணாச்சி சரவணன் அருள் நடிக்கும் புது ஷூட்டிங் ஸ்பாட்டு வைரலாகி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட கடைகளில் இளம் நடிகர்கள், வெளிநாட்டு நடிகைகள், வெளிநாட்டு அழகிகள் எல்லாரும் வச்சு படம் அடித்தார், குறும்படம் மாதிரி எடுத்தார். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து புது திரைப்படங்களில் ஜேடி ஜரி இயக்கத்தில் புது படம் நடிக்க இருக்கார். இந்த படம் 2019 துவங்கப்பட்டது. கொரோனா காரணத்தினால இந்த படம் தற்செயலாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த படம் வந்து திருப்பியும் உருவாக்கியிருக்கு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சண்டை காட்சிகள் இதில் வந்து நடிச்சிருக்காரு. அதனோட ஃபோட்டோஸ்லாம் வந்து வைரலாகி கொண்டு வருகிறது. இந்த படத்துக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட் போட்டு 30 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் வந்து தயாரிக்கிறாங்க. இதில் வந்து ஆரிஸ் ஜெயராஜ் வந்து இசையமைக்கிறாரு. இந்த படம் வந்து 2021 லாஸ்ட்டில் வெளிவருதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸ்னேகா, ஹன்சிகா, தமன்னா இவங்கள வச்சு அவங்க கடையிலேயே வந்து சின்னதாக வந்து விளம்பர மாடலிங்கில் நடித்தார். இப்போது வந்து வெள்ளித்திரையிலும் கால் பதிச்சிருக்காரு. நடிகர்களை வைத்து விளம்பரம் செய்த இவர் இப்போது அந்த விளம்பரத்தில் நம்மளே நடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த அவரே வந்து விளம்பரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இவருக்கு வயசு 58. இவர் வெளிநாட்டு மாடல் அழகி வச்சு விளம்பரங்களில் கொடி கட்டி பறந்தவர். ஆரி ஜெயராஜ் இசையமைப்பில் இந்த படம் வந்து வெற்றிகரமாக நடந்துக்கின்னு இருக்குது. அது மாதிரி இவர் சினிமா பிரபலங்கள் உற்று பார்க்கும் வகையில் வந்து கொடி கட்டி பறந்தவர். இவர் முதன் முதலாக விளம்பரங்களில் நடிக்க சொல்ல மீம்ஸ் போடாத ஆளே கிடையாது. அது மாதிரி கொடி கட்டி பறந்தவர் இவர். இவரை பற்றி தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கணும். இவரை தெரியாத ஆளே கிடையாது. இவருக்கு ஆண்டுக்கு வருமானம், மாத வருமானம் மில்லியன் அண்டு பில்லியன் கணக்கில் வந்து வருமானம் வந்துட்டு இருக்குது. அந்தளவுக்கு இவர் ஃபேமஸ் ஆனவர். அது மாதிரி இவருடைய ஒர்க் பண்ணுற பர்சன் வந்து டோட்டலாக 10,000 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவரோட கடையில்.